மக்களவைத் தேர்தலில் கோவை உள்ளிட்ட 400 தொகுதிகளுக்கு மேல் பாஜக வெல்லும் அண்ணாமலை நம்பிக்கை. மக்களவைத் தேர்தலில் கோவை உள்ளிட்ட 400 தொகுதிகளுக்கு மேல் பாஜக வெற்றி பெறும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்தார். கோவையில் பிரதமர் ரோட் ஷோ நிறைவு பெறும் ஆரஸ்புரம் பகுதியில் இன்று ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் அவர் கூறுகையில், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் சகோதர சகோதரிகளே. நீண்ட நேரமாக வெயிலில் காத்திருக்கிறீங்க, தாமதமாக வந்ததற்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஆரம்பத்த ரோட் ஷோ பகுதியிலேருந்து பார்த்துக்கிட்டே வர்றோம். இன்று நம்முடைய பாரத பிரதமர், உலகம் போற்றக்கூடிய உத்தம தலைவர் மோடி ஐயா நம்முடைய கோவை நகருக்கு வர்றாங்க. சரியாக நம்முடைய சொந்தங்கள் எல்லாம், கோவை மாநகர மக்கள், நம்முடைய சொந்தங்கள், கட்சி சகோதர சகோதரிகள் எல்லோருமே பாருக்காக 4 மணிக்கே நீங்கள் வந்துவிட வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறோம். பிரதமர் அவருடைய இந்த ரோட் ஷோ, சாலை மார்க்கமாக மக்கள் தரிசன யாத்திரை, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அதை மக்கள் தரிசன யாத்திரையாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். மக்களை பார்த்து மக்களுடைய அன்பை பெறுவதற்காக மோடி ஐயா வந்திருக்கிறாங்க. ஏறக்குறைய 3 கிலோமீட்டருக்கு இந்த மக்கள் தரிசன யாத்திரை 3 கிலோமீட்டருக்கு இருக்கும். பிரம்மாண்டமாக ஒரு மிகப்பெரிய ஏற்பாடுகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் எல்லோரும் உற்சாகத்தோடு இப்போவே சாலையில் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்முடைய மோடி ஐயா அவர்களுக்கு கோயம்புத்தூர் மக்களுடைய அன்பு, ஆதரவு, அரவணைப்பு எல்லாம் இன்றைக்கி கிடைக்கப் போகுது. ஒரு மிகப்பெரிய வெற்றி. 2024 பாராளுமன்ற தேர்தலில் 400 சீட்டுகளை தாண்டி மோடி ஐயா 3வது முறையாக வருவதற்கு நிச்சயமாக தமிழகம், கோவை உள்ளிட்ட எல்லா பகுதிகளும் துணை நிற்கப் போகுது. இன்றைக்கி அந்த சரித்திரம் வாய்ந்த மக்கள் தரிசன யாத்திரையும் கூட நிச்சயமாக மோடி ஐயா அவருக்கு ஒரு பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும் என்கிற நம்பிக்கை இருக்குது. இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா மீடியா நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பொதுமக்களுக்கு மற்றும் ஒரு முறை வேண்டுகோள் வைக்கின்றோம். 4 மணிக்கு நீங்கள் எல்லாம் இந்த சாலைக்கு வந்துடுங்க. ஆரம்ப பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் பாதுகாப்பு காரணங்களுக்காக 4 மணியிலிருந்தே நீங்கள் வந்து இங்கே இருக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அவங்க ரோடெல்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரியாக 5 மணிக்கு ரோட் ஷோ ஆரம்பிச்சிடும். அதனால் டிராஃபிக்கெல்லாம் இருக்கும். அதை பார்த்து முன்னாடியே வர முடிஞ்சவங்களும் வந்துடுங்க. கடைசி வரைக்கும் தாமதம் செய்யாதீங்க. ஏன்னா டிராஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், பாதுகாப்பு காரணங்கள் இருக்கும். அதனால் உங்களை தடுப்பதற்கான வேலைகளும் கூட இருக்கும். அதனால் அது ரிஸ்க் எடுக்காமல் நீங்கள் 4 மணிக்கெல்லாம் அசம்பிளாகி இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் உங்களுக்கு வைத்து விடுகின்றோம். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இதற்கு முன்பு பிரதமர் அவர்கள் சாலை மார்க்கமாக சென்னையில் சாலை மார்க்கமாக சென்னைக்கு ஒரு 2-3 முறை கடந்த ஆண்டு அரசு பயணத்திற்கு வந்தபொழுது, அரசு பயணமாக வந்தபொழுது சாலையில் நம்முடைய சொந்தங்கள் சென்னை மக்கள்லாம் பிரதமருக்கு உற்சாகமாக வரவேற்பு கொடுத்தாங்க. ஆனால் ரோட் ஷோ அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை. ரோட் ஷோவாக இது முதல் முறை. இது மக்கள் தரிசன யாத்திரை, அதாவது மக்களை தரிசனம் செய்வதற்காக, மக்களுடைய அன்பை பெறுவதற்காக மோடி அவங்க வர்றாங்க. அதுவும் கோயம்புத்தூரில் முதல் முறையாக கோயம்புத்தூரில் இது போன்ற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு நடக்குது. அதனால் நாங்களும் உங்களை போன்று காத்து கொண்டிருக்கின்றோம். இது சரித்திர யாத்திரையாக இருக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆனால் அக்கா அவங்க இன்றைக்கி நான் பத்திரிகை செய்தி தான் நாங்கள் பார்த்தோம். இந்த மாதிரி நம்முடைய மேதக ஆளுநர் அவர்கள், முன்னாள் நம்முடைய மாநில தலைவர் தமிழிசை அக்கா அவர்கள் இன்று ராஜினா கடிதம் அனுப்பியிருப்பதாக பத்திரிகையில் செய்தி போட்டிருக்கீங்க. அதிகாரப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி நாங்கள் கருத்து சொல்ல விரும்பலீங்கன்னா இன்னும் 1-2 நாட்களில் நாங்கள் எல்லாம் பேசுகிறோங்கண்ணா. அண்ணா, எல்லாமே கட்சியினுடைய முடிவுங்கண்ணா. பாராளுமன்ற போர்டு முதல்ல வந்து பத்திரிகையில் செய்தி போட்டிருக்கீங்க, தமிழிசை அக்கா அதிகாரப்பூர்வமாக சொல்லணும், அதன் பிறகு அதிகாரப்பூர்வமாக குடியரசுத் தலைவர் அவங்க ஏற்றுக்கணும். நிறையா ப்ராசஸ் இருக்குங்கண்ணா. அதனால் கட்சியில் இன்றைக்கி நாங்கள் சொன்னோம்னா அது தவறாக போயிடும். ஏன்னா அது அரசு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதனால் தமிழிசை அக்கா அவர்கள் என்ன சொல்கிறாங்க, உண்மையாலும் என்ன நடந்திருக்கு, குடியரசுத் தலைவர் அவர்களுடைய முடிவு என்ன, இதெல்லாம் பார்த்த பிறகு நம்முடைய கட்சி முடிவெடுக்கும். கட்சியில் உங்களுக்கு தெரியும், நம்முடைய கட்சியை பொறுத்தவரை பார்லிமெண்ட்ரி போர்டு, சிஇசி, சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு. அதனால் பொறுத்திருங்கள், முடிவெடுத்த பிறகு நிச்சயமாக பத்திரிகை நண்பர்களுக்கு தெரிவிக்கின்றோம். ஆனால் நிச்சயமாக இடையூறு ஏற்படுத்தியிருக்காங்க, எந்த அது எந்த மாற்றுக்கருத்து இல்லையாங்கன்னா. அதாவது பாருங்கள், இந்தியா முழுவதும் பிரதமர் அவங்க ரோட் ஷோக்கு போகிறாங்க. 2 தினத்துக்கு முன்பு ஹைதராபாத் மல்காஜ்கிரியில் ரோட் ஷோ இருந்தாங்க. வானத்தி அக்கா அகில இந்தியா முழுவதுமே மகளிர் அணி சார்பாக ரோட் ஷோ எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க. சமீபத்தில் சந்தேஷ் காலியில் கூட நம்ம பார்த்தோம். ஆனால் தமிழகத்தில் மட்டுமே அது மறுக்கிறது எந்த விதத்தில் நியாயங்கண்ணா. அதனால தான் உயர்நீதிமன்றம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக விரைவாக 6 மணி நேரத்தில் நமக்கு வந்து தீர்ப்பு கொடுத்து ரோட் ஷோ நடத்தப்பட வேண்டும்னு கண்டிஷன் போட்டிருக்கான். கண்டிஷனுக்கெலாம் நம்ம ஒத்துருக்கோம். கண்டிஷன் எப்பவுமே இருக்கிற கண்டிஷன் தான், ஃப்ளெக்ஸ் வைக்கக்கூடாது, யாருக்கும் எந்த இடையூறும் பண்ணக்கூடாது, எல்லாமே பண்ணியிருக்கோம். காவல்துறை அனுமதியோடு தான் இந்த ரோட் ஷோவுடைய இடமும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது என்று தான் நம்முடைய தொண்டர்கள், தலைவர்கள் காவல்துறையோடு உட்கார்ந்து இதை ரெடி பண்ணியிருக்காங்க. எங்களால் எந்த தொந்தரவும் இல்லைங்கன்னா அதே தீர்ப்பில் நீதிபதி சொல்லியிருக்காங்க, ஒரு ஜனநாயகத்தில் பிரதமரை பார்ப்பதற்கு மக்களுக்கு உரிமை இருக்குது. நீங்கள் பாருங்கள், நான் பிரதமரை பார்க்கணுன்னா ஒரு பெரிய கூட்டம் சிட்டிக்குள் நடத்த முடியாது. என்னண்ணா, சிட்டிக்கு வெளியே தானே மக்கள் வரணும். சிட்டிக்கு வெளியே இங்கேருந்து உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வெளியே பெரிய கிரௌண்டு கிடைக்கும், 1 மணி நேரம் வெளியே வரணும். இன்றைக்கி பிரதமர் அவர்கள் அதை உடைத்து ஜனநாயகத்தில் ஒரு நகரத்துக்குள்ளே வந்து உங்களை பார்க்க வேண்டும் நினைக்கிறாங்க. அப்பார்ட்மெண்ட்டுக்கீங்களா, அங்கேயே வர்றாங்க. வீடு ரோட்டு மேலே இருக்கா, அங்கேயே வர்றாங்க. மிக அருகில் 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் நீங்கள் பிரதமரை பார்க்குறீங்க.
ஸோ பிரதமரை இவ்வளவு அருகில் எங்கேயும் பார்க்க முடியாது. எந்த பொதுக்கூட்டமாக இருந்தாலும் பிரதமர் எப்படி இவ்வளோ அருகில் நீங்கள் பார்ப்பீங்க? இன்றைக்கி அது கோயம்புத்தூரில் நடக்குது. அதனால் மக்கள் ஆதரவு, சாமானிய மக்களுடைய ஆதரவு இருக்கும் பொழுது அரசு தடை போட்டதெல்லாம் முடித்து பொடி பொடி ஆகியிருக்கிறது. பிரதமர் அவர்கள் முதன்முறையாக கோயம்புத்தூருக்கு வந்துட்டு அஞ்சலி செலுத்தாமல் போனால் நல்லா இருக்காதல்லங்கண்ணா. கோயம்புத்தூர் மக்களுடைய சரித்திரத்தில் நீங்கா இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த கோரமான நாள் 1998 பிப்ரவரி 14. அதனால் பிரதமர் அவர்கள் இந்த இடத்துக்கே வர்றாங்க. இந்த எக்ஸாக்ட் ஸ்பாட்டு பாருங்கண்ணா, எண்டிங் பாயிண்ட். இங்கே தான் ஒரு பாம் பிளாஸ்ட், இங்கே ஒரு பாம் பிளாஸ்ட் இருந்துச்சு. எக்ஸாக்ட் ஸ்பாட்டு இங்கே வந்து விட்டு இவங்கெல்லாம் கோயம்புத்தூரில் இன்னசென்ட் பீப்புள். அண்ணா, பிரதமர் அவர்கள் அஞ்சலி செலுத்துவது இஸ்லாமிய மக்கள் அதில் இருக்காங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. யாராவது நான் பார்த்தேன் இன்றைக்கி டிஎம்கே காரங்களே ஏதோ இதெல்லாம் போடுறாங்க, வெப்சைட்டில் ஏதோ போடுறாங்க, ட்விட்டர்லாம் போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி பிரதமர் அஞ்சலி செலுத்துவது கோயம்புத்தூர் மாநகரத்தில் உயிரிழந்த இன்னசென்ட் பீப்புள், சாமானிய எந்தவித தவறும் செய்யாமல் தீவிரவாதிகளுடைய குண்டுக்கு பலியானவர்கள். அதில் இஸ்லாமிய சொந்தங்கள், இஸ்லாமிய குழந்தை இருக்காங்க. அதனால் பிரதமர் அவர்கள் எல்லோருக்கும், அதான் பிரதமர் அவங்க எல்லாத்துக்கும் அஞ்சலி செலுத்துகிறாங்க. கோயம்புத்தூர் மக்கள் 1998 பிப்ரவரி 14 மறக்க மாட்டீங்க. அதனால் இந்த பகுதியில் அது நடக்க இருக்கிறது. அதற்கான அனுமதி எல்லாம் முறைப்படி பெறப்பட்டிருக்கிறது. அது இந்த சாலை மார்க்கமாக இந்த மக்கள் தரிசன யாத்திரை முடிந்த பிறகு முடிய முடியாது நடக்கும். பிரதமர் அவர்கள் கட்சியினுடைய கோரிக்கை, பொதுமக்கள் கோரிக்கை ஏற்றுக்கொண்டு இந்த கோரமான வெடிவிபத்தில் இறந்த எல்லோருக்கும் அஞ்சலி செலுத்துகிறாங்க. அது இங்கே நடக்க இருக்கிறது. பிரதமரை பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆசை எல்லா இடத்திற்கும் கொண்டு வர வேண்டும். அண்ணா, நீங்கள் எண்மண் எண் மக்கள் யாத்திரை நிறைவு விழாக்கு கிரவுண்டு வேணும். அது எந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கணும் அதெல்லாம் பார்த்து வச்சுருக்கோம். பாராளுமன்றத்திற்கு முறையாக பிரதமர் அவர்கள் வரக்கூடிய முதல் நிகழ்வு இன்றைக்கி கோயம்புத்தூர் பாராளுமன்றத்துக்கு வர நிகழ்வு முதல் நிகழ்வு. யாத்திரைக்கு வந்தாங்க, நிறைவு விழா, நிறைவு விழா எங்கே வச்சிருந்தாலும் பிரதமர் வந்திருப்பாங்க. ஆனால் கோயம்புத்தூரை பொறுத்தவரை, 39 தொகுதிகளை பொறுத்தவரை எல்லா வேட்பாளர்களும் விஐபி வேட்பாளர்கள், மக்கள் வேட்பாளர்கள், உண்மையான வேட்பாளர்கள் எல்லோருக்கும் பிரதமர் இதுபோன்று கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றார். அண்ணா, கூட்டணி கொடுத்து இது இறுதி முடிவினும் ரெண்டு நாளில் பார்ப்பீங்கன்னே. தலைவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க, முருகனையா இங்கே இருக்கிறாங்க, நம்முடைய கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முருகனையா இங்கே இருக்கிறாங்க. எல்லாம் நல்ல முடிவாக சுமூகமாக போய்கொண்டிருக்கிறது. ஒரு வெற்றி கூட்டணியை நீங்கள் ரெண்டு நாளில் பார்ப்பீங்க. இந்த கூட்டணி 39 தொகுதியில் எல்லா மக்களையும், எல்லா சமுதாயத்தையும், எல்லா மக்களுடைய ஆஸ்பிரேஷனையும் உள்ளடக்கிய கூட்டணியாக இருக்கும். மிகப்பெரிய தலைவர்கள் இந்த கூட்டணியில் போட்டி போடும்.